ஜோசிக்காதீங்க. எப்பவும் கீர்த்தி ஜுவல்லர்ஸ்க்கு போனா உங்ககிட்ட இருக்கிற நகையை கொடுத்து குறைந்த வட்டி வீதத்துல பணம் வாங்கலாம். கீர்த்தி ஜுவல்லர்ஸ் கேஸ். இனி தமிழர்களுக்கு பொற்காலம்தான். வியாழேந்திரன் எம்பி மீண்டும் பதவியேற்கும் மைத்ரிபால சிறிசேன அலனி மாளிகையை விட்டு வெளியேறினார் ரணில். சஜித்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உரிய நிதி வழங்கப்படவில்லையா? அகிலவிராஜ் காரியவம்சம் பதில். நீதித்துறையில் தலையிடும் பொதுஜன பெருமுன அதிரடி அறிவிப்பு. தமிழ் மக்கள் புறக்கணித்தாலும் அவர்களின் காவலனாக இருப்பேன் கோட்டபாய ராஜபக்ச. அரசியல் செயற்பாடுகளுக்கு முழுக்கு. வெளிநாட்டில் குடியேறுகின்றார் சந்திரிகா. தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழும் நிலையை ஏற்படுத்துவோம் மகிந்த. தனது எஞ்சிய காலத்தை சிறுத்தைகளுக்காக அர்ப்பணிக்க உள்ள சஜித். புதிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஒளிமயமிக்க பொற்காலமாக மாற்றம் பெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதற்கான ஆணையினை மக்கள் நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவுகளில் வழங்கியிருக்கின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி ஆதரவாளர்களுடனான கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், கடந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் அபிவிருத்தியில் கிழக்கு மாகாணத்தில் எதுவிதமான அபிவிருத்திகளும் நடைபெறவில்லை. மக்களை அபிவிருத்தி தொடர்பாக ஏமாற்றிய வரலாறுகளேதான் உள்ளன. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் வெற்றியானது வரலாற்று புகழ்மிக்க வெற்றியாகும். இது தேர்தலுக்கு முன்பே தெரிந்த விடயம். இதற்கான காரணம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில் மக்கள் ஏமாற்றப்பட்டனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றமை மொட்டு மலர்ந்ததற்கு சாதகமாக அமைந்தது. பிரச்சார கூட்டங்களில் மக்கள் அலையலையாக வலம் வந்தமை மூலமாக கோட்டபாய ராஜபக்சவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அறியாத சில அரசியல்வாதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எம்மை விமர்சித்தனர். ஆனால் இன்று மௌன எல்லைக்கு தள்ளப்பட்டு வாய்ப்பூட்டு போட்டுள்ளனர். நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் கோட்டபாய ராஜபக்சவை ஆதரித்து வெற்றி வாகை சூடியிருக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் மலித் ஜெயதிலக்க தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். இதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் கரு ஜெயசூரிய முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். மைத்ரிபால சிறிசேன எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் முக்கிய பதவியை வகிப்பார் என அவருக்கு நெருக்கமான தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையிலிருந்து வெளியேறியுள்ளார். அத்துடன் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் அக்கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் போட்டியிட்ட கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். இதனையடுத்து தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொண்டு புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச கட்சி பிரதி தலைவர் பதவியினை ராஜினாமா செய்திருந்தார். அத்துடன் மக்களின் ஆணையை ஏற்று அரசாங்கத்தில் இருந்த பலரும் பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். இந்த நிலையில் பிரதமர் பதவியினை ரணில் விக்ரமசிங்கே நேற்று ராஜினாமா செய்தார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் புதிய பிரதமராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார். இவ்வாறான பின்னணியில் பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே நேற்று வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரத்துக்குரிய நிதி கட்சியினால் வழங்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவின் குற்றச்சாட்டை ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் அகில்விராஜ் காரியவம்சம் மறுத்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரத்தை முழுமையாக வோக்ஸ்வேல் வீதியில் அலுவலகமே மேற்கொண்டு வந்தது. கட்சியின் முன்னாள் செயலாளர் திஸ அத்தநாயக்காவின் மேற்பார்வையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வோக்ஸ்வேல் வீதி அலுவலகத்தின் நிகழ்ச்சி திட்டங்களை ஸ்ரீகொத்தா தலைமையகம் மேற்கொண்டு வந்தது. அத்துடன் ஸ்ரீகொத்தாவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டது. இந்த நிலையில் பிரச்சாரங்களுக்கு நிதி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காரியவம்சம் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பான நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிட மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நேற்று அறிவித்துள்ளது.
அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் டலஸ் அழகப்பெருமா புதிய அரசாங்கம் உரிய செயல்முறையை பின்பற்றாமல் ஜாரையும் சிறைக்கு பின்னால் தள்ள முயற்சிக்காது என்று கூறினார். போலி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சில தனிநபர்களையும் அரசியல்வாதிகளையும் கைது செய்ய ஐக்கிய தேசிய முன்னணி அரசு அதிகாரிகளை பயன்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில நீதித்துறை செயல்முறை அதன் போக்கில் செல்ல அனுமதிக்கப்படும் என்றார். இதற்கிடையில் தவறான முறைப்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரிகள் சட்ட நடவடிக்கைகள் மூலம் விடுவிக்கப்படுவார்கள் என தேர்தல் பரப்புரை நோக்கில் கோட்டபாய தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முஸ்லிம் மக்களில் பெரும்பாலானோர் என்னை புறக்கணித்தாலும் அவர்களின் காவலனாக இருப்பேன், ஏனெனில் நான் இப்போது நாட்டின் தலைவன், மூவின மக்களினதும் தலைவன், நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதே எனது பிரதான கடமை. இவ்வாறு புதிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நுகேகுடையில் உள்ள தனது வீட்டில் நேற்று முன்தினம் இரவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் சிலரை சந்தித்து உரையாடிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையின மக்களின் ஆதரவுடன் நான் வெற்றி பெற்றேன் என்று எண்ணியிருந்த போதிலும் இப்படி பெரும் சாதனை படைத்து வெற்றி அடைவேன் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையில் எனது மக்களின் பாசத்தை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தேர்தலில் தமிழ் முஸ்லிம் மக்களில் பெரும்பாலானோர் என்னை புறக்கணித்தாலும் அவர்களின் காவலனாக இருப்பேன், ஏனெனில் நான் இப்போது நாட்டின் தலைவன், சகல இன மக்களினதும் தலைவன், நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதே எனது பிரதான கடமை. எனவே இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதற்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன். ஜனநாயக வழியில் மக்களின் வாக்குரிமை பலத்தால் நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். இதை வெளிநாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி என்ற ரீதியில் நாட்டின் எதிர்கால நலன் கருதி அனைத்து வெளிநாட்டு தலைவர்களுடனும் நேரில் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பல வெளிநாட்டு தலைவர்கள் எனது வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் என்றார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வெளிநாட்டில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக சந்திரிகா செயற்பட்டிருந்தார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட விவகாரத்திலும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். இதன் காரணமாக அரசியல் செயற்பாடுகளிலிருந்து விலகி வெளிநாட்டில் குடியேற சந்திரிகா திட்டமிட்டுள்ளார் என கூறப்படுகின்றது. இதேவேளை சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகத்தின் தவிசாளர் பதவியிலிருந்தும் விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு பெருமளவில் கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்களை நாம் ஒதுக்கி வைக்க முடியாது. அவர்கள் இந்த நாட்டில் தலைநிமிர்ந்து வாழும் நிலையை எமது ஆட்சியில் ஏற்படுத்துவோம். அவர்களின் மனங்களை வெல்லும் வகையில் நாம் செயற்படுவோம். இவ்வாறு எதிர்கட்சி தலைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு சஜித் பிரேமதாசவுக்கு பெருமளவு வாக்குகளை அள்ளி வழங்கியுள்ளார்கள். எனவே அவர்கள் கட்சியின் சார்பில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கோட்டபாய ராஜபக்சவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அல்லவா? தங்கள் ஆட்சியில் தமிழர்களை எப்படி நோக்குவீர்கள் என்று மஹிந்த ராஜபக்சவை நேற்று முன்தினம் இரவு சந்தித்த வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை தொடுத்தனர். அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழ் மக்களும் இலங்கையின் பிரஜைகள்தான். அவர்கள் வடக்கு தமிழரென்றோ அல்லது கிழக்கு தமிழரென்றோ அல்லது தெற்கு தமிழரென்றோ நாம் வேறுபடுத்தி காட்ட முடியாது. தமிழ் மக்களின் வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு பெருமளவில் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். இதை புதிய ஜனாதிபதி கோட்டபாய தனது பதவியேற்பு நிகழ்வில் பகிரங்கமாகவே ஒத்துக்கொண்டுள்ளார். தமிழ் மக்களின் வாக்குகள் எமது கட்சிக்கு பெருமளவில் கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்களை நாம் ஒதுக்கி வைக்க முடியாது. அவர்கள் இந்த நாட்டில் தலைநிமிர்ந்து வாழும் நிலையை எமது ஆட்சியில் ஏற்படுத்துவோம். அவர்களின் மனங்களை வெல்லும் வகையில் நாம் செயற்படுவோம். எமது புதிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இந்த நாட்டில் வாழும் சகல மக்களினதும் மனநிலையை நன்கு அறிந்தவர். அதற்கேற்றாற்போல் அவர் தனது செயற்பாடுகளை முன்னெடுப்பார். சகல இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு பயணிப்பதே அவரின் நோக்கம். அதுதான் அனைவரையும் இலங்கையர்கள் என்ற நாமத்துடன் தன்னுடன் கைகோர்த்து செயற்பட வருமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி இந்த நாட்டில் நிலவி வந்தது. அதனால் நாடு அபிவிருத்தி பாதையில் செல்லவில்லை. ஊழல் மோசடிகளை இந்த ஆட்சியில் அரங்கேற்றப்பட்டன. ஆனால் அதற்கெல்லாம் எமது ஆட்சியில் இடமில்லை. நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வோம். கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக சீரழிக்கப்பட்ட இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய ஆணையால் எமது கட்சியின் வேட்பாளர் கோட்டபாய புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார்.
அவரின் தலைமையில் நாம் இப்போது ஆட்சியை கொண்டு சென்றாலும் பழைய அரசு நாடாளுமன்றத்துக்குள் ஊழையிடும். எனவே நாடாளுமன்ற தேர்தலை உடன் நடத்தினால் மக்களின் ஆணையை அதிலும் எமது கட்சி பெற்றுக்கொண்டு திறம்பட ஆட்சியை நடத்தலாம். சில தினங்களில் இது தொடர்பில் நாம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்றார். தன்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய காலத்தை இலங்கையில் காணப்படும் சிறுத்தைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப் போவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள சிறுத்தைகளுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தனது டுவிட்டரில் பதிவொன்றை இட்டுள்ளார். மேற்படி சிறுத்தைகளுக்கான வேலை திட்டமானது அழிவடைந்து வரும் சிறுத்தைகளை காப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.